அனுஷ்கா இப்ப தமிழ்லயும் தெலுங்குலயும் பயங்கர பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க. தமிழ்ல அஜித்தோட 55வது படத்துலயும் ரஜினிகாந்தோட லிங்கா படத்துலயும் நடிச்சிட்டு இருக்காங்க. மேலும் இவங்க தெலுங்குல ராணி ருத்ரமா தேவி படத்துலயும் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துல இவங்க ராணியா நடிக்கிறதுனால உண்மையிலேயே 1 கிலோ தங்க நகைகளை பெங்களூர்ல இருந்து பிரத்யேகமா வரவழைச்சிருக்காங்க. படப்பிடிப்பு முடிந்த நிலையில நகைகளை நகைப்பெட்டிக்குள்ள வச்சிருக்காங்க. பின்பு சில நிமிடங்கள் கழிச்சு வந்து பார்த்தப்போ பெட்டியை காணலையா. இதனால அதிர்ச்சி அடைந்த படக்குழு போலீசாரிடம் புகார் கொடுத்திருக்காங்க. அதையடுத்து உடனடியா சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்திருக்காங்க போலீசார். அங்கிருந்தவர்கிட்ட விசாரணை பண்ணிருக்காங்க. மேலும் சந்தேகத்தின் பேரில் ரவி சுப்பிரமணியம், மேக்கப், வேன் டிரைவர் உட்பட 3 பேரை கைது செஞ்சிருக்காங்க. திருட்டு தொடர்ப தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. திருட்டு போன நகைகளுடைய மதிப்பு சுமார் 45 லட்சம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.